जीवन स्मरण गोविंदा गोविंदा श्री गुरुवायूरप्पन कृपयिनाल गोपुरम टीवी नारायणीयत्तिल पत्तावदु दशकम अदिल मून्रावदु श्लोकत्तै इन्रैय दिनम अनुभविक्क पोरोम तावत्स सज्ज मनसासनकम सनन्दम भूयस्स नातन मुनिं च सनत्कुमारम् ते सृष्टिकर्मणि तु तेन नियुज्यमानाः त्वत्पाद भक्त्यसिका जगृहूर्णवाणी त्वत्पाद भक्तिरसिका जगृहूर्णवाणी பிரம்மதேவர் சனகாதி முனிவர்களை சிருஷ்டி பண்ணினத இந்த அழகான ஸ்லோகத்துல ஸ்ரீ நாராயண பட்டதிரி சொல்ற. சனகாதிகளாகவும் வந்தது பகவானே தான். பகவானோட ஒரு அவதாரமா ஒரு ஸ்வரூபமாவே சனகாதிகளையும் நம்ம சொல்றோம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா என இது அவதார ஸ்லோகம். தாவத் சசர்ஜ மனசாசனகம் சனந்தம் மானசீக புத்திரர்களாக பிரம்மா சிருஷ்டி பண்ணினார். மனசா மனசுனால சிருஷ்டி பண்ணினார். சனகம் சனந்தம் சனகர் அப்படிங்கிறவர், சனந்தனர் அப்படிங்கிறவர், சனாதனர் அப்படிங்கிறவர், சனத்குமாரர் அப்படிங்கிறவர், இப்படி நான்கு பேரை பிரம்மதேவர் சிருஷ்டி பண்ணினார். தாவத் சசர்ஜ மனசா சனகம் சனந்தம் भूय सनातन मुनिं च सनत्कुमारं सनत्कुमारर அப்படிங்கறவர் सृष्टि பண்ணினார். அவர்தான் ரொம்ப முக்கியமானவர். சனத் சுஜாதியர் அப்படினு அவருக்கு திருநாமம். தே सृष्टि கர்மணி து தேனனி உஜ்யமானாஹ பிரம்மா என்ன பண்ணார், நாலு பேரையும் படைச்சார். நாலு பேரும் எப்படி இருப்பா தெரியுமோ, பாலர்களா இருப்பாளா, சின்ன குழந்தைகளா இருப்பாளா, குழந்தைகள் ரூபம், ஆனா ஆத்ம ஜானிகள், பெரிய பிரம்ம ஜானிகள், எப்பவும் பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டே இருப்பாளா. எப்படி சொல்லுவா தெரியுமோ, அவா ஹரி சரணம் 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 हरि शरणम् हरि शरणम् हरि शरणम् हरि शरणम् हरि शरणम् அப்படினு ஜெபிக்க கூடியவர்களா, இந்த நாலு பேரும் சின்ன குழந்தைகள் மாதிரி இருப்பாளா, ஸ்வச்சந்தமா சுதந்திரமா எல்லா இடத்துக்கும் போகக்கூடியவர்கள், ககன மார்க்கமா ஆகாச மார்க்கமா பிரயாணம் பண்ணக்கூடியவர்கள், அஷ்டமா சித்திகளும் கைவரப் பெற்றவர்கள், ஆனா எதையும் உபயோகப்படுத்த மாட்டா, பரம சாந்த சுபாவம் உள்ளவர்கள், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறவர்கள், ஒரு கௌபீனம் கூட கிடையாது, திகம்பராடா இருக்கக்கூடியவர்கள் நாலு பேரும் சின்ன குழந்தைகள், அழகே வடிவமான அந்த சனகர் சனாதனர் சனந்தனர் சனத்குமார்ங்கிற நாலு பேரையும் சிருஷ்டி பண்ண பிரம்மதேவன், நீங்க போய் சிருஷ்டி கர்மத்தை பண்ணுங்கோ. தே சிருஷ்டி கர்மணி துதேன நியுஜ்யமானாக சிருஷ்டி பண்ணுங்க குழந்தைகளா அப்படின்னு பிரம்மா அனுப்பிச்சு விடுறாரு. கல்யாணம் பண்ணிக்கோங்கோ, அழகா ட்ரெஸ் பண்ணிக்கணும், இப்படி போய் வஸ்திரம் இல்லாம இருக்க கூடாது. அழகா ஒரு ஜோக்கா சொல்லுவா, பின்னாடி இவா அடுத்த தசகத்துல போறா வைகுண்டத்துக்கு, அப்போ ஜெய விஜயாள் பார்த்து குழந்தைகளா போய் டிராயர் போட்டு வாங்கோடா அப்படின்னு ஜெயனும் விஜயனும் சொன்னாளா. அது மாதிரி நாலு பேரும் இந்த திகம்பராளா இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்றார் பிரம்மதேவர். கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகள் எல்லாம் உற்பத்தி பண்ணுங்கன்னு சொல்ல, தொட்பாத பக்தி ரசிகா ஜகுர்ணவாணி பகவான் பேர்லயே அவளுக்கு ஈடுபாடு இருந்தது. சதா பகவத் சரணாரவிந்தத்தையே நினைச்சிருந்த ஜெய இந்த சனகாதி முனிவர்கள் நான்கு பேரும் பகவானையே சரணாகதி பண்ணி ஆத்ம ஞானத்தை அடைந்து, அவ நாலு பேரும் பிரம்மா சொன்னத கேட்கல அப்படிங்கிறார் பட்டதிரி. இந்த நாலு பேருடைய ஸ்மரணை எப்ப நமக்கு இருக்கோ அப்ப நமக்கு ஞானம் வந்துடும். ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஸ்லோகம் இது.
நாலு பேரும் அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுலயோ குழந்தை பெற்றுக்கிறதுலயோ சிருஷ்டி பண்றதுலயோ இஷ்டம் இல்லாம பகவத் சரணத்தை அடையணும் ஆத்ம ஞானத்தை அடையணும் அனுபூதி அடையணும்னு சொல்லி கிளம்பிட்டார்கள். பகவான் விஷ்ணுவை சரணாகதி பண்ணிட்டு அவ கிளம்பிட்டா. ஹரிஷரணம் ஹரிஷரணம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இப்படி சனகாதிகளுடைய சிருஷ்டிய சொல்றார். சனக சனாதனும் பிரம்மதேவ அவர்களை சிருஷ்டி செய்ய சொல்ல அவர்கள் உன்னை அடைய வேண்டும். தந்தையின் சொல்லை தட்டிவிட்டேன் ஞானமடைய சென்றன நாராயணா ஞானம் அடைய சென்றன நாராயணா நாராயணா நாராயணம். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்த கோவிந்த விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com பக்தி பக்திமயம்.